வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம வந்து மொட்டராஜந்தன் சார் வாய்ஸ் தான் டப்பிங் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அவர் வாய்ஸ் போல் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், ட்ரை பண்ணியிருக்கேன். கழிச்சு பண்ணிவிடுவாங்களா? ஏப்பா, ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க நல்லா விளையாடுறாங்களா விளையாடலையான்னு தெரியும். அப்படிலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாதுண்ணா. வாய்ப்பு கொடுக்க முடியாதா? நம்பி, 25 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய நடிகன் ஆகணும்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலேருந்து சென்னை வந்திருக்கனா ஒருத்தன். அவன் போகாத ஸ்டூடியோ இல்லை, பார்க்காத டைரக்டர் இல்லை, போகாத ஷூட்டிங் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. 10 வருஷம் ஆச்சு, கல்யாணமும் ஆச்சு, 3 குழந்தையும் பிறந்துச்சு. வயிற்று பிழப்புக்காக வேலையில் சேர்ந்து கையோனி கருணடிச்சு அடிப்பட்டு அசிங்கப்பட்டு எப்படியோ 3 குழந்தையும் கரை சேர்த்துட்டான். 55 வயசுல நின்று திரும்பி பார்க்கும் போது, வாழ்க்கையில தோத்துட்டேன் நினைக்கும் போது, திடீர்னு ஒரு போன் கால், ஏய் என் அடுத்த படத்துல நீ தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய டைரக்டர் சொன்னாரு. அடுத்த நிமிஷமே அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. இன்னைக்கு தேதியில அவன் பேரை சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாத ஆளே இல்லை. 25 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதே வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த கிரவுண்டில் நீ விளையாடு. வாங்கப்பா தல தளபதி. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களப்பா? ஏங்க, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வாய்ஸ் கரெக்டாக அது மொட்டராஜந்தன் சார் வாய்ஸ் போல் தான் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.